மெர்சல் என்ற தலைப்பை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், மெர்சல் பட வழக்கின் இன்றைய நிலை என்ன, விவரங்களை சொல்லுங்க. திலகவதி, இந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது அந்த மெர்சல் படத்தை தலைப்பை பயன்படுத்தவும் படத்தை அதே பேரில் வெளியிடவும் வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையானது நேற்றோடு முடிவடைந்த நிலையில் இன்று வந்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அதாவது ராஜேந்திரன் என்பது ஏஆர் ஃபிலிம் ஃபேக்டரி சார்ந்த ராஜேந்திரன் என்பவர் 2014 ஆண்டிலேயே மெர்சல் ஐட்டன் என்ற தலைப்பை இந்த படத்தை பதிவு செய்திருப்பதாகவும் அதே போன்ற ஒரு தலைப்பை மெர்சல் என்ற தலைப்பிட்டு விஜய் படத்துக்கு பயன்படுத்துவதால் தேனாண்டால் பட நிறுவனம் இந்த பெயரை பயன்படுத்தி படத்தை வெளியிடுவதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது தேனாண்டால் பட நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மெர்சல் என்பதும் மெர்சல் ஐட்டன் என்பதும் ஒரே மாதிரியான தலைப்பு கிடையாது. மெர்சல் என்பது ஒரு செயல்பாடு தொடர்பான விஷயம், மெர்சல் ஐட்டன் என்பது வந்து ஒரு நபர் வந்து அந்த பயப்படுகிறார் என்பது தொடர்பான விஷயம். எனவே வந்து இரண்டும் ஒரே மாதிரியான அர்த்தம் கொண்டவை கிடையாது. எனவே விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும். ஆனால் படத்துக்கு வந்து இது தவிர படத்திற்கு வந்து பெரும் பொருட்செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த படத்தை நம்பி பலர் வந்து முதலீடு செய்கிறார்கள். சிறிய அளவிலான யோசர் கூட வந்து பலர் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அனிதா சுமன் இந்த வழக்கை வந்து விசாரணை முடித்து தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளார். அதில் இந்த தீர்ப்பானது வந்து வரும் வெள்ளிக்கிழமை வந்து 6 வழங்கப்பட வேண்டும் நீதிபதி அறிவித்துள்ளார். அன்றைய தினம் வரை இன்னும் 3 4, 5, 6 ஆகிய தேதிகளுக்கு வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையானது நீடிக்கும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் வந்து தெரிவித்திருக்கிறார். தலைவர் முகேஷ், இப்ப வெள்ளி வரை இந்த தலைப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மெர்சல் அப்படின்ற தலைப்பு தேனாண்டால் நிறுவனத்திற்கே மறுபடியும் கிடைக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? இன்றைய வாதங்களை பொறுத்தவரையில் வந்து மெர்சல் என்பது வந்து தனி தலைப்பு என்றுதான் அது வந்து மெர்சல் ஐட்டன் என்ற தலைப்பை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசம் வந்து படித்து பார்க்கும்போதே தெரிகிறது. எனவே வந்து அதை வந்து மெர்சல் பட தயாரிப்பு குழு தரப்பு இன்று முழு வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனாலும் வந்து இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் இந்த பட தலைப்பை வந்து தயாரிப்பாளர் சங்கமே வந்து பதிவு செய்ய மறுப்பு தெரிவித்த தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த தயாரிப்பாளர் சங்கம் பயன்படுத்துவதற்கு பதிவு செய்வதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் திடீரென ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரி என்று சொல்வார்கள் ரிஜிஸ்ட்ரியில் சென்று அந்த மெர்சல் படத்தரப்பை பதிவு செய்து அதன் உரிமை பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரமும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் வாதங்களை பொறுத்து இன்று வந்து தீர்ப்பு ஒத்திவைத்துள்ள நீதிபதி இருதரப்பில் உள்ள ஆவணங்களை பரிசீலித்து பார்த்து வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலும் வந்து இந்த மெர்சல் பட தலைப்பானது வந்து பொதுவான வெளியில் வந்து மெர்சல் ஐட்டன் என்பதும் மெர்சல் என்பதும் வெவ்வேறாக வித்தியாசமாக தெரிகிறது என்பதால் மெர்சல் என்ப தலைப்பு வந்து தேனாண்டால் பட நிறுவனத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தலைவர்